கைஸ் நம்ம பைக்கில் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி ஓட்டுறதால என்ன அட்வான்டேஜஸ்ங்கிறத பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு நைட்ரஜன் வந்துட்டு நான் ஃபேமபிள், எரியாது, அதனால் நம்ம எவ்வளோ லாங் ட்ரிப் போனாலும் டயர் ஹீட்டாகி வெடிக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம ரெண்டு டயர் எடுத்துக்கலாம், அதில் ஒரு டயரில் வந்துட்டு நார்மல் ஏரும் இன்னொரு டயரில் நைட்ரஜன் கேஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 30 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது நார்மல் ஏர் ஃபில் பண்ண டயரில் ஏர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆனால் நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ண டயரில் வந்துட்டு அந்தளவுக்கு ஏர் கம்மியாக இருக்காது, ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். இது ஏன் இப்படி ஆகுதுன்னா, நார்மல் ஏரோட நைட்ரஜன் கேஸோட ஆட்டம் வந்து ரொம்பவே பெருசு, அதனால் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெஷர் கம்மியாகாது. கைஸ் நம்ம ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி ஓட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நார்மல் ஏரை கம்பேர் பண்ணல. நார்மல் ஏரை வந்துட்டு டயரில் ஃபில் பண்ணி ஓட்டும்போது டயருக்கு ஒரு இன்னுக்கும் நடுவில் ஆக்சிடேஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இது எதனால் நடக்குதுன்னா, நம்ம ஃபில் பண்ணுற ஏரில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அந்த ஆக்சிஜனில் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதம் வந்துட்டு ரின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். கைஸ் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அப்படியே தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைபர் நீ சேர்த்து ஒருத்தர் தட்டிடுங்க.